சுற்றுப்பகுதி தற்போதுதான் கச்சா எண்ணெய் கழிவு பாதிப்பிலிருந்து மெல்ல மீண்டு வரும் நிலையில் நேற்றிரவு திடீரென அமோனியா வாயு கசிந்ததால் மக்கள் கடுமையான மூச்சு திணறல் பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளனர். சமீபத்தில் வந்த மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சென்னையின் அனைத்து பகுதிகளும் மீண்டுவிட்டன. ஆனால் எண்ணூர் பகுதி மட்டும் இன்னும் அதிலிருந்து மீளவில்லை. காரணம் கச்சா எண்ணெய் கழிவுகள் தான். எண்ணூர் பகுதியில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கின்றன. மழை வெள்ளத்தின் போது இந்த ஆலையில் இருந்த எண்ணெய் கழிவுகள் மழைநீருடன் கலந்து வெளியேறியுள்ளது. இதனால் எண்ணூர் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது பெரிய விஷயமாக வெடித்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் எண்ணெய் கசிவுக்கு காரணமாக இருந்த சிபிசிஎல் நிறுவனமும் கடலில் கலந்த எண்ணெய் கழிவை அகற்ற தொடங்கியுள்ளன. ஆனால் தற்போது வரை இந்த கழிவுகள் முழுமையாக அகற்றப்படவில்லை. இது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. இந்த துயரத்திலிருந்து அவர்கள் இன்னும் மீண்டு வராத நிலையில் தற்போது மற்றொரு அசம்பாவிதம் அரங்கேறியுள்ளது. அதாவது எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள ஆலையிலிருந்து அமோனியா வாயு வெளியேறியதால் மக்கள் கடுமையான மூச்சு திணறல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விளக்கம் அளிக்கையில் கரையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் கப்பலில் இருந்து அமோனியா வாயு எண்ணூரில் உள்ள தொழிற்சாலைக்கு பைப் லைன் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இதிலிருந்து குறைவான அளவு அமோனியா திடீரென வெளியேறியதால் தான் இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டுள்ளது. எனவே மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என போலீசார் கூறியுள்ளனர். அமோனியா கசிவால் 15 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்தை பார்வையிட்ட சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மகேஷ்குமார் அமோனியா கசிவு சரி செய்யப்பட்டு விட்டதை உறுதி செய்திருக்கிறார். கச்சா எண்ணெய் பாதிப்பை தொடர்ந்து அமோனியா கசிவு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் இன்னும் என்னென்னலாம் சந்திக்க வேண்டியிருக்குமோ என்ற அச்சத்தில் உள்ளனர்.